நன்றி, தேங்க்யூ சோ மச் சார். ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருந்ததா, பயங்கரமா வந்து ஹலோ ஹாய் அப்படி சொல்லி. இனிமே நான் வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறேன். எப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் நீங்க இன்ட்ராக்ஷன் கம்மியா இருக்குன்னு தோணுதோ அப்பெல்லாம் நான் ஹலோ ஹாய் அப்படி சொல்லி கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்பீச் நம்ம கேட்டோம். தொடர்ந்து அடுத்ததாக நம்ம இப்பெல்லாம் வந்து செய்தி சேனல்களை கடக்காம வர்றதே இல்லை இல்லையா. முன்னாடி மாதிரி 8 மணிக்கு 6 மணிக்கு நைட் 8 மணிக்கு அப்படி கிடையாது. இப்ப 24 மணி நேரமும் செய்தி ஓடுது. ஆட்டோல போயிட்டு இருக்கும் போது யூடியூப்ல செய்தி பாக்குறோம், இன்ஸ்டாகிராம்ல செய்தி பாக்குறோம், இப்படி எல்லாத்துலயுமே செய்தி பாக்குறோம். சோ அப்படி ஒரு முன்னணி செய்தி நிறுவனமான நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியினுடைய அசிஸ்டன்ட் நியூஸ் எடிட்டர் தங்களுடைய கணீர் குரலாலையும் விவாதங்களாலையும் நம்மள அதிகமா கவர்ந்தவர். அவரை மேடைக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு சின்ன ஏவியை பார்த்துடலாம். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, அதானே? எப்ப குளுக்குவாங்க, எப்ப ஸ்கூட்டியை கொடுப்பாங்க, எப்ப வாஷிங் மிஷினை கொடுப்பாங்க, வாங்கிட்டு போலான்னு பார்த்தா நீங்க பாட்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நீங்க இங்க செலவிடக்கூடிய நேரம் நிச்சயமா நீங்க உங்களுடைய நாட்காட்டியில குறிச்சு வச்சுக்கோங்க. சித்திரை 1 April 14, 2023 இங்க நீங்க செலவிடக்கூடிய இந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பயனுள்ள நேரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் அஷூரன்ஸ். ரொம்ப உணர்வு பூர்வமா இருந்தது, ரொம்ப எமோஷனலான ஒரு தருணம். அப்பாவை பார்த்தோம், பெண்களை பார்த்தோம். நீங்க அந்த சுத்தி போடுறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு தெரியல, தயவு செஞ்சு ராத்திரி வீட்டுக்கு போய் சுத்தி போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாருடைய குடும்பத்திற்கும் எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லக்கூடிய ஒண்ணுதான். சார் ஒண்ணு சொன்னாங்கல்ல, அந்த பொறாமையா இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயம் அது எப்ப நடந்ததுன்னு நான் சொல்றேன். நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே கொஞ்சம் முக்கியமானதும் உணர்வு பூர்வமானதும் கூட. டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இது முடிஞ்ச உடனே நம்ம நேரடியா குலுக்கலுக்கு தான் போறோம். குலுக்கி முடிச்சதும் பரிசு வாங்க போறோம். பரிசு கிடைக்காதவர்கள் அப்படின்னு யாரும் இல்லை. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க நம்ம குழந்தைங்க, இல்லை நாமளும் அந்த மாதிரி ஓடி இருப்போம். ஆனால் பரிசு எத்தனை? 3 தான். முதல் பரிசு, 2வது பரிசு 3வது பரிசு, இல்லைன்னா ஆறுதல் பரிசு, அல்ல எல்லாருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் அப்படின்னு பங்கேற்றதற்கான சான்று கொடுப்பாங்க. ஆனால் எல்லாருமே 200 மீட்டர் ஓடினாங்க தானே? ஆமாம் தானே? எல்லாருமே 500 மீட்டர் ஓடினாங்க தானே? ஓடினாங்க. ஆனா பரிசு ஒரு சிலருக்கு தான். பரிசு என்பது நம்ம தொடக்கத்தில் கலிமூர்த்தி அவர்கள் பேசின அந்த வீடியோவை பார்த்தோம்ல, கேம் ஆஃப் சான்ஸ், கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு ரெண்டு இருக்கு. நாம இப்ப விளையாடிக்கிட்டு இருக்கிற கேம் கேம் ஆஃப் சான்ஸ். யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு பரிசு கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையோ அவர்கள் மன மகிழ்வோடு உணர்வோடு போக போறாங்க. இந்த அப்பாவுடைய லோகோல நீங்க பாருங்களேன், அவருடைய புகைப்படம் போட்டு கீழே ஒரு வாசகம் போட்டிருக்கோம், உணவே உணர்வு அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணர்வு. அந்த உணர்வு எங்கிருந்து தொடங்குச்சுன்னு டைரக்டர் சொன்னாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சாப்பாடு கொடுக்கும் போது அந்த சாப்பாட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் கிடைக்கல, அந்த மளிகைப் பொருட்கள் விலை குறைவானதாக இல்லை அப்படிங்கிற அங்கிருந்து தொடங்கின ஒரு தொடக்கம் அந்த உணர்வு உணர்வாக மாறி இன்னைக்கு இங்க இருக்கு. இந்த பரிசு வாங்கிட்டு போகும்போதும் அந்த உணர்வுகள் அப்படியே உங்களுக்குள்ள டிராவல் ஆகும். இங்க எல்லாரும் பேசின மாதிரி அடுத்தடுத்த முறை உங்களுக்கு அந்த பரிசுகள் கிடைக்கும்.
அந்த இன்சிடென்ட் எப்ப நடந்தது, நான் எப்ப பொறாமப்பட்டேன்னு சொல்றேன். கரெக்டா 2015 உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும், மழை வெள்ளம் வந்தது இல்ல. அப்ப கடலூர் மாவட்டம் மிக மிக மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்ல, அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இல்ல. அப்ப நான் சன் டிவியில வேலை பார்த்துட்டு இருந்தேன், சாருக்கு ஒரே ஒரு போன் பண்ணேன், சார் எங்களால முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கான தேவைகளுக்கான பொருட்களை சேகரிச்சுக்கிட்டே இருக்கும் சார், இதை கொண்டு போய் கடலூர்ல இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், உங்களால என்ன உதவி முடியுமோ செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டேன். எங்களால முடிஞ்ச மண்ணெண்ண ஸ்டவ்ல ஆரம்பிச்சு, செருப்புல ஆரம்பிச்சு, அரிசி பிஸ்கட் பருப்பு தண்ணின்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டோம். உடனே அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நான் இது திரு பாட்ஷா அவர்களை அல்லது அவருடைய குடும்பத்தை இந்த இடத்துல மிகைப்படுத்தணும் அல்லது அவரை பெருமைக்குரியதாக பேச வேண்டும் அப்படிங்கிற காரணம்லாம் இல்ல, நீங்க இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போற மெசேஜ் அதுல ஒண்ணு இருக்கு, கவனமா கேளுங்க. அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த மக்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. சார் ஒரு சில தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ணி வச்சிருக்கோம், இதையெல்லாம் கொண்டு போய் அந்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வாகனம் வேணும், இன்னும் சில பொருட்கள் வேணும், அவ்வளவுதானே, நாளை காலையில கிளம்பலாம் அப்படின்னாரு. உடனடியாக அடுத்த நாள் காலையில எல்லா பொருட்களையும் அவர் கொண்டு வந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு கடலூருக்கு போறோம். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம வெளிநாடுகள்ல வீடியோக்கள்ல செய்திகள்ல போட்டோக்கள்ல பாக்குற மாதிரி மக்கள் அப்படியே அந்த வாகனத்தை சூழ்ந்துகிட்டு எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்கன்னு பிடுங்குறாங்க. அந்த அளவுக்கு மோசமா அந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அப்ப அந்த கடலூர் பயணத்தின் போது நானும் அவரும் அந்த பேசிக்கொண்ட விஷயங்கள் இருக்குல்ல, அப்ப சொன்னார் அந்த அப்பா மகளுக்குமான உறவு எப்படியாக இருந்தது. உண்மையிலே சொல்றேன், அவர் சொன்ன அந்த கதையில இருந்துதான் எனக்கு உண்மையிலேயே மகள் பிறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர்கிட்ட இருந்தா வந்தது. உண்மையிலே எனக்கு மகள் பிறந்தா, அது ரொம்ப உணர்வு பூர்வமானது. அந்த உணவு மட்டுமே உணர்வு இல்ல, அந்த உணவை சாப்பிடுகிற நாம் எந்த அளவுக்கு உணர்வோடு நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் எல்லா உணர்வுகளும் இருக்கிறது. ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த சீனியர் பேசினதுக்கு அப்புறம் ஜூனியர் பேசுறதுல இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, நாம பேசலாம்னு நினைச்சிருந்ததெல்லாம் அவங்க பேசிடுவாங்க. அப்படியான ஒரு உணர்வை நான் அங்கிருந்து தொடங்கினேன். அவர் சார் பேசும்போது நிறைய விஷயம் பட்டியலிட்டார்ல, எல்லாருக்கும் கூட ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஆமா இவரு பின்னாடி இருக்கிறேன்னு சொல்றாரு, இவர் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு முகத்தோடு இருக்கிறாரு அல்லது நிறைய நாடுகள்ல தொழில் பண்றாரு, பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அப்புறம் என்ன அப்படின்னு எல்லாருக்கும், யாரோ எல்லாருக்கும் இல்லைனாலும் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும்ல. ஆனா இதுக்கெல்லாம் பின்னாடி பாட்ஷா என்னவாக இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் சொல்றேன், இது அவரை புகழக்கூடிய இடம் இல்ல, நமக்கான இன்ஸ்பிரேஷன், நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கான இன்ஸ்பிரேஷன், நீங்க வீட்டுல வந்து விட்டுட்டு வந்திருக்கிற உங்க அப்பா அம்மாக்களுக்கான இன்ஸ்பிரேஷன் என்ன தெரியுமா, இத்தனை பெரிய பட்டியல் போட்டார் இல்ல, இந்த பாஷா என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா, பீச்ல சுண்டல் வித்துட்டு இருந்தார், பீச்ல சுண்டல் வித்துட்டு இருந்தார், நம்ப முடியல, உண்மை. ஆட்டோ ஓட்டி இருக்கிறார், அது தெரியுமா, பீச்ல சுண்டல் வித்திருக்கிறார், ஆட்டோ ஓட்டி இருக்கிறார். தன்னுடைய கடினமான முயற்சியால மதிப்பிற்குரிய திரு குரு ஆறுமுகம் கிடைத்தது போல ஒரு நல்ல குரு அவருக்கு கிடைத்ததனால் இன்றைக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார் திரு பாட்ஷா. இது உங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய எனக்கு இன்ஸ்பிரேஷன், எனக்கு ஒவ்வொரு நாளும் திரு பாட்ஷா இன்ஸ்பிரேஷன். அவருடைய போன் வந்தா நான் எந்த காரணம் கொண்டு அதை எடுக்காம, எந்த கடினம் லைவ்ல இருந்தா மட்டும்தான் அந்த போனை நான் எடுக்க மாட்டேன், மற்றபடி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த போனை நான் எடுத்துருவேன். ஏன்னா அவர்கிட்ட பேசினா கார்த்திகா சொன்ன மாதிரி ஒரு கப்பு பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு பிரிஸ்க் வரும், ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இந்த நோன்பு நேரத்திலும் கூட இப்படியான ஒரு விழாவை கட்டமைத்து உங்களுக்காக இந்த பரிசுகளை கொடுக்கணும், நாம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல போய் நோன்பை திறந்து விட்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னா, அவர் சொன்ன மாதிரி இந்த சமூகம் இந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறதோ அதை அப்படியே இந்த சமுதாயத்துக்கிட்ட திருப்பி கொடுக்கிற அந்த கடன் இருக்குல்ல, அந்த கடன் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் உண்மை. இங்க ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதைத்தான் ஆறுமுகம் சார் பேசிட்டாங்க. நாம இந்த அப்பா அப்படிங்கிற அந்த பெயர் வைக்கிறதுக்கு பின்னாடி இருந்த காரணங்கள் எப்படி அவங்க சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த ஆலோசனையில நானும் இருந்தேன். நீங்க பாக்குற இந்த அப்பா சூப்பர் மார்க்கெட்டினுடைய அந்த லட்சினை லோகோ இருக்குல்ல, அதை டிசைன் பண்ணது நான் தான் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பெருமை, அதை வடிவமைத்தது நான் தான் அப்படிங்கறதுல எனக்கு ரொம்ப பெருமை. அந்த அப்பா அப்படிங்கிற அதை வைக்க குடும்பத்தினுடைய முதல் விருப்பம் அப்பா, நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் குடும்பத்தினுடைய முதல் விருப்பம் அப்பா தான். நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாமா, சார் சொன்ன மாதிரி அம்மா பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவை பிடிக்கலாம், ஆண் பிள்ளைகளுக்கு அம்மாவை பிடிக்கலாம் அப்படின்னு. எல்லா ஆண் பிள்ளைகளும் அப்பாவை எப்ப திரும்ப ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அப்பா நம்ம கூட இல்ல அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போதுதான் அப்பாக்களை ஆண் பிள்ளைகள் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க, அதுதான் சார் சொன்னாங்க.
இருக்கும் போது ஒரு உறவை கொண்டாடுவதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே இல்லை. நம்ம இல்லாததுக்கு பிறகாக எவ்வளவோ சண்டைகள், மனக்கசப்புகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா இருக்கும் போது ஒரு உறவை கொண்டாடுவதை காட்டிலும் நீங்க அவர் இல்லாதப்ப நீங்க அவருக்கு 1000 செஞ்சாலும் அது சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அவர் கோயில் கூட கட்டுங்க, ஆனா அது அந்த இருக்கும் போது செய்கிற ஒருவேளை சோற்றுக்கு அவருக்கு நீங்க கொடுக்கறது மாதிரி எதுவுமே வராது. இப்ப நம்ம என்ன தெரியுமா பண்ண போறோம், அந்த உணவே உணர்வுன்னு சொன்னோம்ல, அந்த அப்பாவே உணர்வு அப்படிங்கிற ஒரு சின்ன மொமெண்ட் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நிச்சயமா குளுக்கு போறோம், பரிசு கிடைக்க போகுது, இன்னும் நீங்கள் தொடர்ந்து அப்பா சூப்பர் மார்க்கெட்டினுடைய குடும்ப உறுப்பினர்களாக மாறிட்டீங்க. ஆனா இந்த மொமெண்ட் உங்களுடைய வாழ்க்கையில, இந்த சித்திரை திருநாள்ல, இந்த தமிழ் ஆண்டினுடைய முதல் தொடக்க நாளில் உங்கள் இந்த நாள் மிக முக்கியமான நாளாக மாறும் நான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒருவேளை நாம் அப்பாக்களோடு இங்கு வந்திருந்தால், ஒருவேளை நம்ம அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சிருந்தால், இல்ல அப்பாவை வீட்டுல விட்டுட்டு வந்திருந்தா, அப்பா கூட மனக்கசப்புகள் ஏதாவது இருந்தா, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு வகையில நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அதை நம்ம இப்ப இங்க பண்ண போறோம். பண்ணலாமா? சாரி அண்ட் தேங்க்ஸ், மன்னிப்பும் நன்றியும் நம்முடைய தந்தைக்கு நாம இப்ப தெரிவிக்க போறோம். தெரிவிச்சிடலாமா? தெரிவிச்சிடலாமா? முதல் குரல் எஸ் வந்தது யாருன்னு தம்பி கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுறா தங்கம், பாத்தீங்களா? எஸ் அப்படின்னு வந்த அந்த முதல் குரல் அந்த குழந்தை, அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவோட கையை அவன் அப்படி இறுக்கி பிடிச்சிருக்கான். இதுதாங்க இந்த மொமெண்ட், அவ்வளவுதான், இந்த மொமெண்ட் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, அப்படியே எல்லாரும் கண்ணை முடிக்கோங்க. முதல்ல அப்பாவுக்கு சாரி சொல்லிடலாம், சாரி சொல்லிட்டு நன்றியும் சொல்லிடலாம். ஓகே அஜய், கண்ணு முடிக்கோங்க. அப்பா, இந்த உலகத்துக்கு என்னை நீங்கள் கொண்டு வந்தீர்கள். ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் என்னை நீங்க வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வளர்ப்பு ரொம்ப முக்கியமானதுப்பா, இந்த வளர்ப்பு ரொம்ப முக்கியமானதுப்பா. இந்த சமூகத்திற்கு என்னை நீங்க தான் அடையாளம் காட்டினீங்க. உங்களுடைய பிள்ளையாக உங்க பெயரினுடைய முதல் இனிஷியலை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா, அது அடையாளம் பா. அப்பா, நான் உங்களுடைய மனசு கோணுகிற மாதிரி, உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாவது செஞ்சிருந்தா சாரிப்பா, வாய் விட்டு சொல்லிடுங்க, சாரிப்பா. அப்பா சாரி, அப்பா சாரி, அப்பா சாரி, அப்பா மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது உங்க மனசு கோன்ற மாதிரி ஏதாவது பண்ணி தந்தா என்ன மன்னிச்சிருங்கப்பா. சாரிப்பா, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்னைக்கும் உங்களோட பிள்ளையா, நீங்க இருக்கும் போதே உங்களுடைய உங்களை கொண்டாடுகிற பிள்ளையாக நான் இருப்பேன்பா. அப்பா சாரி, வாய் விட்டு சொல்லிருங்க, வாய் விட்டு சொல்லிருங்க. அப்பா சாரி, அப்பா மன்னிச்சிருங்க. அப்பா சாரி, அப்பா மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. ஓகே, வெளிப்படையா நாம பேசுகிற இந்த உரையாடல், நாம கேட்கிற இந்த மன்னிப்பு அல்லது தெரிவிக்கிற நன்றி, அதுல தாங்க இந்த வாழ்க்கையை அடங்கியிருக்கு. இந்த வாழ்க்கையை அந்த சின்ன விஷயத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு. நன்றி சொல்லிடலாமா அப்பாக்கு? நன்றி சொல்லிடலாமா? கண்ண மூடி நன்றி சொல்லுங்க. அப்பா ரொம்ப நன்றி, இந்த உலகத்துக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களால நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், என்ன ஒரு அடையாளமா நீங்க மாத்திருக்கீங்க, ரொம்ப நன்றிப்பா. எனக்கு தேவையான கல்வி, எனக்கு தேவையான உடை, எனக்கு தேவையான சாப்பாடு, எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்றீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி அப்பா. தேங்க்ஸ், தேங்க்ஸ், வாய் விட்டு சொல்லிடுங்க நன்றி. இன்னொரு தருணத்தில் இப்படி நாம் அப்பாவுக்கு நன்றி சொல்ல முடியுமா நமக்கு தெரியாது. அப்பா நன்றி, அப்பா நன்றி, அப்பா நன்றி. நீங்க இந்த உலகத்தை விட்டு போனாலும் அல்லது என்னோடு இருந்து கொண்டே இருந்தாலும், எனக்கான ஆதுரம், எனக்கான நம்பிக்கை, எனக்கான ஒரு பில்லர், எனக்கான ஒரு ரோல் மாடல் எல்லாமே நீங்க தான்ப்பா, எல்லாமே நீங்க மட்டும்தான்ப்பா. அப்பா சாரி, அப்பா தேங்க்ஸ்.
கேட்டுட்டுமா 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 எல்லாரும் அப்பா கிட்ட, அவ்வளவுதான் அவ்வளவுதான். இந்த சின்ன விஷயத்திற்குள்ளாக, இந்த நம்ம செலவு பண்ண இந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளாக தாங்க நம்ம ஒட்டுமொத்த வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இது அப்பா, இது அப்பாவினுடைய சாம்ராஜ்யம், இது அப்பா சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கறதுனால இங்க நம்ம அப்பாவுக்கு நன்றியும் மன்னிப்பையும் கோரினோம். இதுவே அப்படியே அம்மாவுக்கு பொருத்தி பார்த்துக்கோங்க, இதுவே அப்படியே கணவன் மனைவிக்குள்ள பொருத்தி பார்த்துக்கோங்க, இதுவே அப்படியே அண்ணன் தங்கைக்குள்ள, அப்படியே அக்கா தங்கைக்குள்ள, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பொருத்தி பார்த்துக்கோங்க, நண்பர்களுக்குள்ள பொருத்தி பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான் ஒட்டுமொத்த வாழ்க்கையும். ஒரு சாரி, ஒரு தேங்க்ஸ், இதுல முடிஞ்சு போச்சு எல்லா பிரச்சனையும். இல்ல எங்கோ ஒரு சிறு ஓரத்துல நமக்கு இருந்த அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை, அப்பாவை பார்த்தா வீட்டுல அவர் பக்கம் ஒரு பக்கம் போறாரு, நாம ஒரு பக்கம் போறோமே அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் இனிமேல் வேண்டாம். இந்த சாரி தேங்க்ஸோட அதையெல்லாம் அப்படியே முடிச்சுக்கலாம். இனிமேல் நாம யாரை கொண்டாடணும், யாரை கொண்டாடணும், ஆ சூப்பர், அந்த தம்பிக்காக எனக்கு எல்லாரும் ஒரு முறை கிளாப் பண்ணிருங்களேன். அப்பாவையும் அம்மாவையும் கொண்டாட வேண்டும். அந்த குழந்தைக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, அவங்க அப்பா பக்கத்துல தான் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எல்லாம் தெரியல. ரொம்ப அழகா சொன்னா தொடக்கத்திலிருந்து, அவ்வளவுதான். இந்த உணர்வுகள் இனிமேல் உங்கள் உள்ளங்களில் நீங்கள் கொண்டு போகிற போது, உங்க வீட்டுக்கு கொண்டு போகிற போது, அது அப்பா சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து நீங்கள் பொருட்களை கொண்டு போவதை விட பன்மடங்கு அதிகமாக நீங்க கொண்டு போற உணர்வாக இருக்கும். அது உணவு மட்டும் உணர்வு அல்ல, அப்பா என்கிற உணர்வோடு சேர்த்து நாங்க உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. இங்க நிறைய பிள்ளைகள் குழந்தைகள் வந்திருக்காங்க, குழுக்கள் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒருத்தரை ஒருத்தர், நீங்க சக மனிதர்கள் இங்க குழுமி இருக்கிறீங்க, நம்ம எப்படி தொடக்கத்துல எல்லா மதங்களும் கலந்து அந்த ஒரு ஒலியில் சங்கமித்தோமோ அந்த மாதிரி எல்லாரும் பார்த்து பேசிக்கோங்க, எல்லாரும் பார்த்து பரஸ்பரம் அன்பு பாராட்டிக்கோங்க, நலம் விசாரிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு மூலையில கோவிட் மாதிரியான ஒரு காலகட்டம் வந்தப்ப நம்ம எவ்வளவு தூரம் பயந்தோம், எல்லாரும் ஒரு இடத்துல வேலைக்கு போகாம எதுவும் பண்ண முடியாம வீட்டுல அடைஞ்சு கிடந்தோமே ஒரு இடத்துல. அந்த மாதிரியான சூழ்நிலை இனிமேல் வரக்கூடாது. நம்ம சக மனிதர்கள் கிட்ட அன்பு காட்டணும், குறிப்பா நம்முடைய உறவுகள் கிட்ட நம்ம அன்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த அப்பா. இந்த அப்பாவினுடைய சாம்ராஜ்யம் உங்கள் ஒவ்வொருவருடைய சாம்ராஜ்யமாக மாறும் என்பதற்கான தொடக்க விழா இன்றைக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்று நடைபெற்றிருக்கிறது. அடுத்து குலுக்கு போறோம், பரிசு வாங்கக்கூடிய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், பரிசு வாங்க போகாதவர்களுக்கு டபுள் வாழ்த்துக்கள். எல்லாரும் மன நிறைவோடு, உள்ள நிறைவோடு, உள்ள பூரிப்போடு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வீட்டுக்கு போங்க. அடுத்ததாக தொடங்குகிறது குலுக்கல். இந்த வாய்ப்புக்கும் நன்றி, வணக்கம்.